வெல்கம் டு ஹருணாஸ் குக்கிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியான ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிக்கன் கிரேவி. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப ஸ்பைஸியாக நல்லா சூப்பரான ஒரு சைட் டிஷ் இது. சப்பாத்தி ரைஸ் எதுக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். எதுக்குனாலும் இதை சாப்பிட்லாம். இதை இப்போ நம்ம எப்படி ஈஸியாக செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் வந்து 500 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். இதை நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ 500 கிராம் சிக்கனுக்கு நான் வந்து 2 மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்திருக்கேன், 3 பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன். இது ரெண்டும் தான் இதுக்கு ரொம்ப முக்கியம், நல்லா கிரேவி கிடைக்கணும். அதுக்கப்புறமா இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஜாஸ்தி தான் தேவைப்படும். இந்த ஸ்பூனுக்கு வந்து நான் 4 டீஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே. நான் மற்ற காரம்லாம் சேர்க்கறத விட இஞ்சி பூண்டு பேஸ்ட் செய்தால் கிரேவி நல்லா வரும். மற்ற மசாலா தூள் எதுவும் சேர்க்க போகிறது இல்லை. நம்ம வந்து இதில் மிளகாத்தூளும் மிளகுத்தூளும் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். 2 டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். இது காரம் நார்மலாக இருக்கும், ஸோ 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே 500 கிராம் அளவுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறமா பட்டை கிராம்பு ஏலக்காய் வந்து நான் பவுடராக திரிச்சு வச்சுருக்கேன். அதனால நான் இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்க போகிறேன். நீங்கள் முழுசாக இருந்துச்சுன்னா ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். அதுக்கப்புறமா எண்ணெய். இதுக்கு வந்து நான் இன்றைக்கி நல்லெண்ணெயில் தான் செய்கிறேன். நீங்கள் எந்த குக்கிங் ஆயில்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். மிளகுத்தூள் வந்து நம்ம கடைசியாக தான் சேர்க்கணும், ஃபஸ்ட்டே சேர்த்துடக்கூடாது. இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம திரிச்சு வச்சுருக்க பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து முழுசாக போட்டிருந்தா இருந்தால் ஃபஸ்ட்டு எண்ணெயில் அதை போட்டுட்டு அப்புறமா வெங்காயத்தை போடுங்க. இதுக்கு வேறு கொத்தமல்லி தூளோ மற்ற எந்த ஒரு மசாலாவும் ஹோல் ஸ்பைசஸும் தேவையில்லை, இவ்வளோ தான் இதுக்கு. இது நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். 500 கிராம் சிக்கனுக்கு வந்து நான் இன்னைக்கு ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். இது இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல் போகிற வர வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம சிக்கனை வந்து ஆட் பண்ணிடலாம் தண்ணி வடிச்சிட்டு. நீங்கள் எடுத்துக்கிற சிக்கனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே மாற்றிக்கோங்க. இப்போ இது நல்லா ஒரு தடவை பெரட்டி விட்டுடலாம். இப்போ இஞ்சி பூண்டோட இதை நல்லா பெரட்டியாச்சு. இப்போ மிளகாத்தூளை சேர்த்துடலாம். மிளகாத்தூளை சேர்த்துட்டு இப்போ இது கூட உப்பு சேர்த்துக்கலாம், சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இது கூடவே தக்காளியையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுடலாம். பாருங்க, தக்காளியும் சேர்த்து ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு இதை வந்து லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். தண்ணியெலாம் நீங்கள் வந்து ஊற்ற வேண்டாம். இதில் ஃபஸ்ட்டு தண்ணி விடணும், அதுக்கப்புறமா தான் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்க்கணும். இப்போ லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். பாருங்கள், நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு. பாருங்கள், சிக்கன்லேருந்தே எல்லா தண்ணியும் விட்டுருக்கு. இப்போ இதுக்கு நான் ஒரு 1/4 டம்ளர் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்க போகிறேன், சிக்கன் திரும்ப வேகிறதுக்காக. கிரேவி கன்சிஸ்டன்சி கிடைக்கணும், ஸோ நிறைய தண்ணி வச்சிடாதீங்க, குழம்பு மாதிரி ஆகிடும். உங்களுக்கு ட்ரையாக வேணும், இந்த கிரேவி ரொம்ப ட்ரையாக வேணும்னா இந்த தண்ணியில் நீங்கள் வேக விடலாம். ஓரளவு கிரேவி கன்சிஸ்டன்சி வேணும், சப்பாத்திக்கெலாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி அப்படின்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் அப்புறம் 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்க்கேன். உப்பும் செக் பண்ணிக்கோங்க, உப்பு தேவைன்னா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் குக் பண்ண போகிறோம். பாருங்கள், 10 மினிட்ஸில் வந்து சிக்கன் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஓப்பன் பண்ணி நம்ம வச்சிடலாம். பாருங்கள், ஓப்பன் பண்ணி வச்சோன்னா கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்கு அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா இதை கிளறி விட்டுடலாம். அவ்வளோதான், அது 1 நிமிஷம் மட்டும் அப்படியே இருக்கட்டும். மிளகு சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க வேண்டாம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளுடைய சிக்கன் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ நல்ல ஸ்பைஸியாக இருக்கும். காரம் பிடிக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். இது சப்பாத்தி இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒயிட் ரைஸ் கூட ரொம்ப நல்லாயிருக்கும், பிரியாணிக்கும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஹருணாஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.